சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பிரதமர் இல்லம் வரை பேரணி, இஸ்ரேலில் ஒன்று கூட உள்ள பல்லாயிரம் மக்கள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. காமாசின் பிடியில் உள்ள இஸ்ரேலியர்களின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக பேரணி ஒன்றை தொடங்கியுள்ளனர். பிணைக்கைதிகளை விடுவிக்க கோரி தெற்கு இஸ்ரேலில் தொடங்கி ஜெருசலேம் வரை 4 நாட்கள் பேரணியாக செல்ல உள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. நவம்பர் மாதம் விடுவிக்கப்பட்ட பிணைக்கைதிகளும் இந்த பேரணியில் பங்கு கொள்ள உள்ளனர். மேலும் இந்த வார இறுதியில் பிரதமரின் அரசு இல்லத்தில் பேரணி முடியவுள்ளது. மறுபுறம் கமாஸ் இஸ்ரேல் இடையில் மத்தியஸ்தம் மேற்கொண்டு வரும் அமெரிக்கா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் ரமலான் மாதத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் நிறைவு பெறும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றன. பரஸ்பர கைதிகள் விடுதலை, 6 வார கால போர் நிறுத்தம் உள்ளிட்டவை அடங்கிய சமரச உடன்படிக்கை இன்னும் உறுதியாகவில்லை என்றாலும் போர் நிறுத்தம் நிச்சயம் என அமெரிக்கா தெரிவித்து வருகின்றது. இஸ்ரேலில் இருந்து கமாஸால் கடத்தி செல்லப்பட்ட 250 கைதிகளில் 100 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் 130 பேர் பிணையில் இருந்து வருகின்றனர். அவர்களில் 30 பேர் இறந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தில் தொடரும் சோதனைகள் லெபனானை மீண்டும் நொறுக்கிய இஸ்ரேல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் ஒரே இரவில் மேற்கொள்ளப்பட்ட பல சோதனை நடவடிக்கைகளில் குறைந்தது 35 பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்ததாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் கூறுகின்றது. பெரும்பாலான கைதுகள் கெப்ரான் ஆளுநரகத்தில் உள்ள ஜட்டா நகரில் நடத்தப்பட்டன. பெத்லகேம், ஜெனின், ட்ரமல்லா மற்றும் எல்பீரே மற்றும் ஜெருசலேம் ஆகிய ஆளுநகர்களிலும் சோதனைகள் நடந்தன. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனானின் பின்ஜேபில் மீது இஸ்ரேல் விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தக்டெக் சதுக்கத்திற்கு அருகிலுள்ள நகரத்தில் அல் மஸ்லாக் சுற்றுப்புறத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் சேதங்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் குறித்த தாக்குதலால் பிரதேசம் முழுவதும் புகை மண்டலமாக இருப்பதாக ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. நவான்லியின் இறுதி சடங்கு திகதியை வெளியிட்ட குடும்பத்தினர் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர்களின் ஒருவரான அலெக்சி நவால்னியின் இறுதி சடங்கு வெள்ளிக்கிழமை மஸ்கோவில் நடைபெறும் என்று அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மஸ்கோவின் தென்கிழக்கு மாவட்டமான மெரினாவில் உள்ள தேவாலயத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும். அருகில் உள்ள மயானத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளதாகவும் அலெக்சியின் செய்தி தொடர்பாளர் கிராஜார்மிஷ் தெரிவித்தார். ரஷ்ய அரசையும் புடி நிர்வாகத்தையும் தொடர்ந்து விமர்சித்து வந்த நவால்னி ரஷ்யாவில் ஆர்டிக் பிரதேசத்தில் உள்ள தொலைதூர சிறையொன்றில் அடைக்கப்பட்டிருந்தார். அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நவால்னி சிறையில் இறந்துவிட்டதாக ரஷ்ய அரசு அறிவித்தது. நவால்னியை புடி நிர்வாகம் கொன்றுவிட்டதாக மேற்கு நாடுகளும் எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன. அவரது இறப்புக்கான காரணம் தெரியாத நிலையில் நவால்னியின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தப்பட்டது. தற்போது இறுதி சடங்கு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பஸ் தவறி விழுந்ததில் 10 பேர் பலி, பாகிஸ்தானில் ஏற்பட்ட துயரம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துவாவில் நேற்றிரவு அதிவேகமாக சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்தது. இதில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கரிப்பூர் மாவட்டத்தில் உள்ள கான்பூரில் இருந்து மலிபாங்கான கிராமத்திற்கு பேருந்து சென்று கொண்டிருந்த போது தர்ணாவா என்ற இடத்தில் விபத்துக்கு உள்ளானது. அதிக வேகம் காரணமாக ஒரு திருப்பத்தின் போது பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கி விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர்களில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவர். விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த மீட்பு வாகனங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் உதவியுடன் காயமடைந்த பயணிகளை மீட்டு கரிப்பூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் குறித்த விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மோதவுள்ள ரஷ்யா, அமெரிக்கா, நாசா தெரிவிக்கும் திடுக்கிடும் சம்பவம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை நாசாவின் தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர், மீசோஸ்பியர், எனர்ஜெடிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் மிஷன், விண்கலம் மற்றும் ரஷ்ய காஸ்மோஸ் 2221 செயற்கைக்கோள் ஆகியவற்றுக்கு இடையேயான நெருக்கமாக கடக்கின்றமையை கண்காணித்து வருகிறது என்று நாசா புதன்கிழமை அதிகாலை ஒரு வலைப்பதிவிடுகையில் தெரிவித்துள்ளது. விண்கலம் மற்றும் செயற்கைக்கோள் ஒன்றுக்கொன்று முட்டாமல் செல்லும் என்று எதிர்ப்பு பார்க்கப்பட்டாலும் மோதல் குறிப்பிடத்தக்க சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அமெரிக்க விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விண்கலம் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக வரும் என்று தகவல் அறிக்கையில் கூறவில்லை. 2 செயற்கைக்கோள்களும் பிப்ரவரி 28 உள்ளூர் நேரப்படி சுமார் 1:30 PM ஈஸ்டில் மிக நெருக்கமாக கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பூமியிலிருந்து சுமார் 373 மைல் உயரத்தில் இந்த சந்திப்பு இடம்பெறப் போவதாக நாசா தெரிவித்துள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.